జన జయం సాయి కీర్తనం. ఓం సైరామ్, జై సైరామ్. என் அன்பின் பிரியமே, வருடத்தின் முதல் வியாழனான இந்த குருநாளில் என் பிள்ளையான உனக்கு நீ விரும்பிய இரு வரங்களை அளிக்க வந்துள்ளேன். மனமாற பெற்றுக்கள் மங்களகரமாக வாழ்வாய். உன் வாழ்க்கையில் நடக்கும் எல்லா நிகழ்வுகளும் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதே. அதில் இன்பம் துன்பம் என்று எதுவும் இல்லை. நீ துன்பமாக கருதும் ஒரு நிகழ்வு மற்றவர்களுக்கு இன்பமாக இருக்கலாம். அவர்கள் துன்பம் என்று கருதி வருந்தும் ஒரு செயல் உனக்கு இன்பமாக இருக்கலாம். எனவே இவ்வுலக வாழ்வில் இன்பமான நிகழ்வு துன்பமான நிகழ்வு என்று எதுவும் இல்லை. இன்பம் துன்பம் என்பது உன் எண்ணங்களை பொறுத்தே அமையும். சில நேரங்களில் இந்த காலமும் எது இன்பம் எது துன்பம் என்பதை நிர்ணயித்துவிடக்கூடும். நேற்று இன்பமாக தோன்றிய ஒரு நிகழ்வு இன்று துன்பமாக மாறலாம். அல்லது இன்று நீ துன்பமாக கருதும் ஒரு நிகழ்வு நாளை இன்பமாகவும் மாறலாம். அல்லது நீ இன்பம் என்று நினைத்த ஒன்று உண்மையில் துன்பமாக இருக்கலாம். நீ துன்பம் என்று நினைத்த ஒன்று உண்மையில் உனக்கு இன்பமாகவும் இருக்கலாம். புரியவில்லையா? இப்பொழுது ஒரு பேருந்தை பிடிக்க நீ முயல்கிறாய். ஆனால் அப்பேருந்தை தவறவிட்டு விடுகிறாய். அந்த நொடி நீ துன்பத்தை உணர்கிறாய். அடுத்த நிமிடமே எப்பொழுதும் போல் எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை, எனக்கு எதுவும் கிடைப்பதில்லை, எனக்கு எதுவும் நிலைப்பதில்லை என்றெல்லாம் புலம்பவும் ஆரம்பித்து விடுகிறாய். ஆனால் சற்று நேரத்தில் நீ தவறவிட்ட அந்த பேருந்து ஒரு விபத்திற்கு உள்ளாகிறது என்றால் அப்பொழுது உன் மனம் நிம்மதி அடைகிறது. நல்ல வேளை தவறவிட்டு விட்டேன் என்று ஒரு இன்பத்தை நீ உணர ஆரம்பிக்கிறாய். இப்பொழுது சொல், நீ பேருந்தை தவறவிட்ட போது துன்பம் என்ற உணர்வை உணர்ந்தாய். விபத்து செய்தி வந்த பின் இன்பம் என்ற உணர்வு உன்னை ஆட்கொண்டது. ஆனால் நிகழ்வு ஒன்றுதான். ஆனால் நீ இரண்டு உணர்வுகளை உணர்ந்திருக்கிறாய். இது எது உண்மை எது மாயை என்றெல்லாம் ஆராய்ந்து செல்ல முடியாது. காலம் அப்படித்தான், இன்பத்தை துன்பமாகவும் துன்பத்தை இன்பமாகவும் சட்டென்று மாற்றிவிடும். இந்த இன்பம் துன்பம் எல்லாம் ஒரு மாயை. அது உன் மனதின் தன்மையை பொறுத்து மாறுபட்டு கொண்டே இருக்கும். எனவே இப்பொழுது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் துன்பம் கவலை கஷ்டம் என்று எதை பற்றியும் நீ வருந்த வேண்டிய தேவையில்லை. எல்லாம் ஒரு நாள் மாறும், சட்டென்று மாறும். துன்பமும் இன்பமாக மாறுவது இயற்கையின் விதி. இந்த இன்ப துன்பங்களின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்காமல் இந்த சாயை சரணடைந்து விடு. என் பாதங்களில் எல்லாவற்றையும் ஒப்படைத்து விடு. இதோ இந்த வருடத்தின் முதல் குருநாளில் ஒன்றல்ல இரண்டு வரங்களை தர உள்ளேன். ஒன்று, உன் கடந்த காலத்தை சரி செய்ய போகிறேன். நீயே எதிர்பார்க்காத வண்ணம் கசப்பாக நடந்த ஒரு சில நிகழ்வுகளை சரி செய்ய போகிறேன். அதற்கான நீதியை உனக்கு நான் வழங்கப் போகிறேன். உனக்கு பிடிக்காதவற்றையும் தேவையில்லாதவற்றையும் நீ கடந்து வர உனக்கு நான் உதவப் போகிறேன். எனவே கடந்த காலத்தில் நீ செய்த தவறுகளையும் தவறாக நடந்த நிகழ்வுகளையும் இன்றே மறந்துவிடு. எல்லாவற்றையும் நான் சரி செய்து தருகிறேன். இரண்டாவது வரம், உன் எதிர்காலத்தை சிறப்பாக அமைத்து தருகிறேன். நீ நினைத்தபடி என் ஏங்கியபடி என் முன்னால் கரம் நீட்டி ஏந்தியபடி உன் திருமணம் குழந்தை பேறு கல்வி வேலை தொழில் என்று எல்லாவற்றையும் சிறப்பாக அமைத்து தருகிறேன். நீ நினைத்தபடியே உன் எதிர்காலத்தை நித்தியமாக அமைத்து தருகிறேன். கடந்த கால தவறுகளை சரி செய்து எதிர்காலத்தை சீர் செய்து தருகிறேன். இந்த இரு வரங்களையும் முழுமையாக பெற்றுக்கண்டாயல்லவா? இனி முழு நிலவை போல உன் வாழ்க்கை பூரணமாகும். இந்த வருடத்தின் முதல் குருவரங்களை பெற்றுக்கொண்ட பின் இந்த வருடம் முழுவதும் வரங்களால் நிரம்பும். உன் வாழ்க்கை வளமாயமையும். சங்கடங்கள் எல்லாம் தீர்ந்து சந்தோஷமான எதிர்காலம் உனக்கை காத்திருக்கிறது. உன் வாழ்க்கை மாறுதலுக்கான நடைமுறைகள் தயாராகி விட்டது. நீயும் நம்பிக்கையோடு தயாராகு.
நம்பிக்கையோடே இருந்தால் சர்வ நிச்சயமாக நல்லதுதானே நடக்கும். உன் சாயிருக்க பயமே. ஓம் சைராம் ஜெய் சைராம். விஸ்வஜன ஜெயம் சாய் கீர்த்தன.